வேண்டா வேண்டா வேண்டனா அவரது கோயிலுக்கு வந்தா ஏ பூசாரிய கொல்ல பாக்குற அது அது உனக்கு என்ன வேணும் உன் பாரம்பரிய தெய்வ குத்தம் போகணுமா இல்ல செம்பவல சிலையை எடுத்துட்டு போய் உன் குலதெய்வ கோயில வைக்கணுமா அது சண்டிதா சொன்னாரு குலதெய்வ கோயில வச்சா தெய்வ குத்தம் போகும்னு தெய்வத்தையே நம்பாதவ தெய்வத்தை பத்தி பேசுறானா நீ ஏன் கேட்டுட்டு வந்திருவியா ஆமா நீ அவ சொல்றதெல்லாம் கேப்பியா விதிய யார் எழுதுனா தெய்வமா இல்ல அந்த சண்டியா எழுதினம்னாலேயே திருத்த முடியாத விதிய படிக்க தெரியாதவ மாத்தி எழுதிருவானா என்ன போ போய் தெய்வத்தோட அஷ்டபந்தனை எல்லாம் இருக்குல்ல அங்க போய் இரு அங்க எந்த சக்தியும் நெருங்காது மனசு சாந்தமாயிடும் உன் சக்தியால மாத்த முடியாத பாவத்தையும் சாபத்தையும் அந்த ஆத்தாவோட பக்தியால மாத்திடு போ அந்த ஆத்தா கால விழு போ மாந்தே மாந்தே எத்தனை தடவை அந்த சண்டி கிட்ட போய் கையேந்தி நின்னுருப்ப ஒரு தடவை அந்த ஆத்தா கிட்ட வந்து கேட்டியா கேக்கல இனிமே போய் கேப்பியா கேக்குற எலுசு நீ கேப்பியா கேக்குற உருகுங்க உருகுற பக்தி தான் காலாகாலத்துக்கும் இறுகி போகும் பக்தி தான் தெய்வம் இது எனக்கு எல்லாம் போயிடுச்சா உன் கை பட்ட உடனே வலிதா இருக்குமா இல்ல காயந்தா இருக்குமா ஆத்தா சூழி வந்திருந்தா ரேணு விஷயமா அவளுக்கும் எனக்கும் சண்டை வந்துருச்சு நான் எதிர்பாராத நேரத்துல என்னை தாக்கிட்டதால என்னால ஒண்ணும் செய்ய முடியல நான் எல்லாத்தையும் பார்த்துதான் இருந்தேன் என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கட்டும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விட்டு பிடிப்போமே நீ கவலைப்படாத சரியாத்தா நீ இன்னும் கொஞ்ச நாள் ரேணுகா கூடவே இருக்கணும் நந்தினிக்கு இருந்த ஆபத்து எல்லாமே ரேணுகாவுக்கும் வரப்போகுது அதனால இந்த நேரத்தில் நீ ரேணுகா கூட இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சரியாத்தா இதுக்கு மேலே உன்னையோ ரேணுவையோ சூழியோ இல்லை வேற யாராவது தொந்தரவு பண்ணா நீ உடனே என்ன நினச்சிக்கோ மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஒன்னதான் அத்தை நினைச்சிட்டு இருக்கேன் நீ பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு என்ன கவலை நான் ரேணுவை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்போ ரேணுகாவை நாகம்மா தான் இங்க வர வச்சிருக்காளா
சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபணம் ஆயிடுச்சு. சூலி வேற வந்திருக்கா? ஆமா, சூலியே நேரா வந்திருக்கிறப்போ ஏன் உதவியை அவையும் கேட்கணும்? சூலி எனக்கு உதவி செய்யறாளா இல்ல என்ன வச்சு உழவு பாக்குறாளா? தப்பா இருக்க. சரி, தப்போ சரியோ சண்டி ஐயா கிட்ட போய் சொல்லிடணும். தமிழ், எங்க தமிழ் இவ்வளவு வேகமா? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன். அப்படியா, என்ன விஷயம்? உண்மையான நந்தினி சாகலையா? நந்தினிக்கு ஆபத்து நிறைய இருக்கிறதுனால அவ சின்ன வயசா இருக்கிறப்பவே அவளையும் அவங்க அப்பா அம்மாவையும் நாகமா பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாலாம். மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக நாகக்கண்ணிகளை தான் இது வரைக்கும் எங்க நந்தினியாவும் அவங்க அப்பா அம்மாவாவும் நடிக்க வச்சிருக்காளாம். இப்போ உண்மையான நந்தினியும் அவங்க அப்பா அம்மாவும் தாரகநர்லுன்ற ஊர்ல பாதுகாப்பா இருக்காங்களாம். அது எப்படி உனக்கு தெரியும் தமிழ்? ரேணுகாக்கு அந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. அவ அந்த ஊருக்கு போயிருக்கா. அங்கதான் அவ நந்தினியும் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துருக்கா. அது மட்டும் இல்ல, நந்தினி வீட்டுல வேலைக்காரனா இருந்தானே ஆனந்தன், அவனையும் அங்க பார்த்திருக்கா. அதனாலதான் நந்தினிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறமா தான் அவ நந்தினியை சந்திச்சிருக்கா. ரேணுகா நந்தினியை பார்த்தத அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அதே மாதிரி கோபால் வாத்தியாரும் தற்செயலாக அந்த ஊருக்கு போக போக நந்தினியையும் அந்த ஃபேமிலியும் நேரில் பார்த்துட்டு வந்திருக்காரு. சரி, அருள் எப்படி இருக்கா? ஏன் வரதே இல்லை? அவனுக்கு உங்க மேல சந்தேகம். அதான் சந்தேகமா? என்ன சந்தேகம்? அது அவன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்தீங்க. நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவையாவது வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வரலையே, ஏன் வரமாட்டேங்கிறீங்க? எப்போ உங்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தான் இங்கே வர வேண்டியிருக்கு. ஏன், நீங்கள் யார், என்ன நடக்குது? இதுதான் அவனுக்கு சந்தேகம். என்ன தமிழ், உண்மையை சொல்லிடலாமா? அருள் தாங்குவானா? சரி, முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். அருள் கேட்ட கேள்வி நியாயமானதா? உண்மையிலேயே நான் ஒரு மனுஷ பிறவி கிடையாது, நான் ஒரு தேவதை. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கும் சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் இந்த மனித உருவில் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் எல்லாருக்கும் உதவியா இருக்கிற தேவதை கிடையாது. கடவுளால வெறுத்து ஒதுக்கப்பட்டவ. உங்கள மாதிரி மக்கள்கிட்ட துர்தேவதை கெட்ட தேவதைன்னு பேர் வாங்கினவ. எனக்கு சக்தி இருக்கு. இந்த ஊர்ல நாகம்மாவுக்கு அடுத்தபடியா என் கிட்ட தான் நிறைய சக்தி இருக்கு. நான் ஏன் உங்களை தேடி வந்திருக்கேன்? என்னோட நோக்கம் என்ன? இப்படி எல்லாத்தையும் நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? நந்தினி நமக்கு வேணும். அந்த உண்மையான நந்தினியை வச்சு நிறைய வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்கு ரேணுகாவோட உதவி நமக்கு வேணும். அதனால ரேணுகாவை நம்ம வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். அதை எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீயே யோசிச்சிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல, இங்க நடக்கிறதெல்லாம் மர்மமா இருக்கா? அதனால என்னால என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. சரி, நீ நேர அருளோட அப்பாவை பார்த்து பேசி ரேணுகாவ அருளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஏற்பாடு பாரு. ரேணு நம்ம கூட வந்துட்டா எங்க போனாலும் நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் இருக்கிற தீராத நட்புனால நந்தினி நமக்கு உதவித்தான் ஆகணும். சரி சரி, முதல் வேலையா அருளுக்கும் ரேணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கான வேலையை நீ சீக்கிரமா முடிக்கணும். போ. சரி.
காளி அங்க தான் இருக்கே நீ அம்மனே காணுமேனு பார்த்தேன் இங்க தான இருக்கேன் இதான் அந்த கோயில் கோயிலை எப்படி மராமத்து பண்ணலாம் எந்த மாதிரி எங்கெங்க சாமி சிலைகள் எல்லாம் வைக்கலாம் எந்த இடத்துல அம்மனுக்கு பீடம் கட்டலாம் அதெல்லாம் நீங்க தான் சொல்லுங்க திருப்பணி செஞ்சு 150 வருஷம் ஆகுதியா நீங்க தான் நல்லா சிறப்பா செஞ்சு தரணும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு முறையான கட்டமைப்பு இருக்கும் அந்த ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு விதியை வச்சு தான் கோயில் உருவாக்கப்படுது அதப்படி தான் பார்க்கணும் நம்ம தெய்வம் யாரு இந்த கோயில் எந்த திசையை நோக்கி இருக்கு இந்த ஊர் மக்கள் எப்படிப்பட்டவங்க கட்ட போற கோயிலுக்குள்ள மக்கள் வந்தா அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சரீர பலமா மனோபலமா நோய் தீரணுமா நினைச்சது நடக்கணுமா இதெல்லாம் பார்த்து அததுக்கான விதியையும் யோசிச்சு அதுபடி தான் கோயில் கட்ட முடியும் ஐயா நீங்க எப்படி முடிவு பண்றீங்களோ அப்படியே பண்ணிடலாம் அண்ணே நீங்க ஐயா கூட பேசிக்கிட்டு இருங்க நானும் நந்தினியும் உள்ள போய் கோயில சுத்தி பார்த்துட்டு வரோம் வாங்கம்மா அண்ணா காலை அண்ணா என்ன பச்சா இவ்வளவு பெரிய கோயில கூட்டி வந்து ஒண்ணும் சொல்லாம போற ஏதா சொல்லு ஒண்ணும் அவசரப்படாத ஒண்ணுனா சொல்றேன் வா ஆ வாங்க ஐயா அவங்க அங்க பாக்கட்டும் சரி நாம இந்த பக்கம் போய் பாப்போம் ஆ பாப்போம் வாங்க போலாம் இதுதான் கோயிலோட மூலஸ்தானம் மத்த கோயில விட இந்த நந்தி ரொம்ப பிரசித்தி பெற்றது ஓஹோ அந்த பக்கம் தான் கால பைரவர் இருக்காரு நம்ம ஊர் நாகராஜன் பொண்ணா இது யார சொல்ற அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு அதா வருது காளைனா நீங்க ஒரு நிமிஷம் இங்க இருங்க நான் இப்போ வந்தறேன் சரி பா ரேணுமா நான் யாருன்னு தெரியதா தெரியும் அம்மா என்ன இங்க கோயில் கட்டற விஷயமா சபதேயா கூட நான் வந்தேன் ஆமா நீ என்ன இங்க இங்க பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படியா ரேணுகா அங்க இருக்குது யாருன்னு தெரியுமா தெரியுமே நந்தினி தெரியுமா நீ பாத்திருக்கியா அவளை நீங்க தான் ரொம்ப லேட் நான் நந்தினிய பார்த்த அவ கூட அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்துட்டேன் என்னம்மா இது என்னால நம்பறதா வேணாமா எனக்கு ஒண்ணும் புரியல மாமா நம்ம உலகத்துல எதேதியோ கண்டுபிடிச்ச மனுஷனால நம்ம உடம்பல மனசு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல மனசுங்கிறது மூளையா இல்ல இதயமாங்கிறது பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கத்துக்கிட்டேன் என்னம்மா எது நடந்தாலும் அதனால பதட்டப்படாம அப்படியே ஏத்துக்கிற பக்குவத்தை கத்துக்கிட்டேன் எல்லாருக்கும் காலம் தாமா கத்து கொடுக்கும் நீங்க நந்தினி வீட்ல தானே தங்கி இருக்கீங்க ஆமாமா வீரனூர்ல ராமையா மாமா வீட்ல வேலைக்காரனா இருந்தானே ஆனந்தன் ஆமா அவ மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவன் அவனும் நந்தினி இங்க இருக்கறத தெரிஞ்சு இங்கதான் சுத்திட்டு இருக்கான் அதோட தருண் நந்தினிய பொண்ணு பார்க்க வந்தாருல அவர்தான் அவரும் இப்ப இங்க வந்துட்டாரு புரியுதுமா அந்த ஆனந்தனும் தருணும் நந்தினிய மாவை நெருங்கிறதுக்கு நான் விடமாட்டேன் அதையும் மீறி நெருங்கினா அந்த ரெண்டு பேத்தோட முடிவு என் கையில தாம்மா நல்ல நாள் பார்த்து வேலைய ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சிரலாம் ஆரம்பிச்சிரலாம் ஐயா மாமா வராரு அவருக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அப்புறம் அவரு நிம்மதியே போயிடும் சரி சரி என்ன பச்சா ரேணுகா என்ன சொல்லிட்டு இருக்க நம்ம எல்லாரும் வேறனூர்காரங்க இங்க எப்படி என்ன ஒண்ணா சேர்ந்தோம்னு ஆச்சரியப்பட்டது அதுதான் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு பச்சா இந்த ஜென்மத்துல நம்ம யார யார சந்திக்கிறோமோ அடுத்த ஜென்மத்திலயும் அவங்க நம்மள சுத்தியே தான் இருப்பாங்க ஏன் அப்படி சாதாரணமா பேசும்போது நம்ம கடன் பட்டிருக்கோம்னு சொல்றோம் இல்லையா என்னன்னா இந்த ஜென்மத்துல பட்ட கடனை அடுத்த ஜென்மத்துல அடைக்கிறோம் அதான் அப்போ என் கடனை நான் இந்த ஜென்மத்துல அடைச்சிரோம் இல்லன்னா என்ன இந்த ஸ்தபதி இன்னும் ஆலயம் காணோம் வர சொல்லி இருந்தானே வரன்னு சொல்லி இருந்தாரு நேரம் வேற ஆச்சே வருவாரா மாட்டாரா ஒருவேளை இவரும் வந்த உடனே ஏதாவது ஒரு மர்ம கதையை அவுத்து விடுவார்னு நினைக்கிறேன் சரி
இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. கிளம்புற நேரத்துல ஒரு போன் கால். அவசரமா சிலையை அனுப்புன்னு பார்ட்டிக்காரன் கெஞ்சிறான். நான் வேற இந்த ஊர்ல இருக்கிறேன், நீங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ஒரே பதட்டமாயிட்டேன். ஒரு வழியா போன்ல பேசி சமாளிச்சு அனுப்பிட்டு நேரே இங்க வரேன். அப்படியா? ரொம்ப சாரி சார். பரவாயில்ல. ஆமா, போன்ல அவ்வளவு அவசரமா எதையோ பார்த்தோம்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? ஆமா சார், நம்ப முடியாதது எல்லாமே நடந்துட்டு இருக்கு சார். அப்படியா, என்ன நடந்துச்சு? பச்சை ஓவியமா ஒரு பொண்ணை வரைஞ்சு கொடுத்தானே, அந்த பொண்ணு நந்தினிய நான் நேர்ல பார்த்தேன் சார். அச்சி அசலா, பச்சை எப்படி வரைஞ்சு கொடுத்தானோ அதே மாதிரி அப்படியா இருக்கா சார். அந்த பொண்ணு இப்ப நல்லூர்ல ராமையன் வீட்டுல இருக்கா. அவாதான் உண்மையான நந்தினி. அதெல்லாம் எனக்கு தெரியும். அப்புறம் அதே வீட்டுல ராமையன், காளையன், செல்வி மூணு பேர் இருக்கிறாங்க. நந்தினி மாதிரியே இவங்களும் உண்மையானவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படித்தானே? ஆமா சார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அவ்வளவுதான். எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி என்ன குழப்புற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு என்ன சார்? என்னாச்சு? உங்களுடைய உதவி எனக்கு தேவை. என்ன உதவி சொல்லுங்க சார். இந்த ராமையன் குடும்பத்தை சேர்ந்தவங்க, காளையன், பச்சை, தருண், இவங்க யாரு மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே குரூப்பை சேர்ந்தவங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, எங்க போறாங்க, யாரையெல்லாம் சந்திக்கிறாங்க, எல்லா தகவலையும் நீங்க வாட்ச் பண்ணி சொல்லணும். அத நான் எப்படி சார் வாட்ச் பண்ணி சொல்ல முடியும்? அதுதான் இப்ப கோயில் கட்டுற வேலையில ஆரம்பிச்சாச்சுல, அந்த கோயில் வேலை நடக்கும் போது நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த காளையன், ஆனந்த், தருண் இவங்க மேலேயும் எனக்கு சந்தேகம் இருக்கு, அவங்களையும் நீங்க வாட்ச் பண்ணணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், நந்தினி வீட்டுக்கு யார் யார் வர்றாங்க, யார் யாரெல்லாம் தங்குறாங்க, இதையெல்லாம் நோட் பண்ணி சொல்லணும். ஓகே சார். இவங்க சொல்ற இந்த மாய மந்திரம் மாதிரி இவங்க மனசல்ல அவங்க மனசல்லன்னு சொல்ற இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. சாமி விஷயம்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக இந்த கும்பல் கண்டுபிடிச்ச விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சோ உண்மை தெரியற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது, அதுக்காக சில கணக்குகள்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த விஷயம் மட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா என் கணக்கு சரியா தப்பான்னு தெரிஞ்சு போயிடும். அது வரைக்கும் நந்தினி வீட்டில் என்ன நடந்தாலும் நீங்க அப்பப்ப தெரியப்படுத்தணும். சரி சார, அங்க என்ன நடந்தாலும் உங்களுக்கு உடனே நான் தெரிவிக்கிறேன் சார். அப்ப நான் கிளம்பட்டுமா சார்? சரி. சாமியார காணோம், எங்க போயிருப்பாள். சரி வாங்க, அங்கே போய் பார்ப்போம். இப்ப போலீஸ்கார ஊரே மலவீசி தேடிட்டு இருக்கானே. ஐயோ என்ன பண்ணுவே, ஏதாவது பேசி தொலைடா. போலீஸ் வர வரைக்கும் நல்லா தின்னல, அனுபவிச்சல, இப்ப என்ன திட்டியா? ஆமாடா, நான் சாப்பிட்டேன், உண்மைதான். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் இப்ப மொத்தமா ஜெயில போய் கழுவிங்க போறனே. அதுக்கு என்ன பண்றது? பிரச்சனையாவது தெரிஞ்சுதானா தப்பு பண்ணா?